இருளர்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட வாக்கு வங்கிகள் அதிகம் இல்லாத சமூகத்தினருக்கும் சேவை செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் 603 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் முடிவடைந்த 140 நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 1397 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 50575 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு, ரகுபதி, மெய்யநாதன், KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்றிருப்பதால் புதுக்கோட்டை திமுகவின் கோட்டையாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இருளர்கள், பழங்குடியினர், நரிக்குறவர்கள் வாழ்வு எந்த அளவிற்கு மேம்பட்டு உள்ளதோ அதுவே தமிழக அரசின் சாதனை என கூறினார். எத்தகைய திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை வாக்கு வாங்கக்கூடிய தந்திரம் என்று கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் என்று குற்றம் சாட்டக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இருளருக்கோ, குறவர்களுக்கோ, மாற்றுத்திறனாளிகளுக்கோ, திருநங்கைகளுக்கோ, அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதா? அவர்கள் வாக்கு வங்கி உள்ளவர்களா? இப்படி வாக்கு வங்கி இல்லாதவர்களது வாழ்க்கைக்கும் அவர்களது சேவைக்கும் உதவிகளை செய்யக்கூடிய அரசுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.